ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒன்டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணியில் எந்தெந்த வீரர்கள்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்றத ஏற்கனவே பிசிசிஐ ஆனது அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் சூப்பராக விளையாண்ட வீரர்களோட பேரும் இடம்பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் யோயோ டெஸ்ட் வச்சுருந்தாங்க. இந்த யோயோ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களான தோனி, விராட் கோலி, ரெய்னா இவங்கெல்லாம் வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அம்பத்தி ராய்டு வந்து இந்த யோயோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. ஐபிஎல் மேட்ச்ல நீ சூப்பர் கிங்ஸ் அணியில அதிரடியா விளையாண்டு நிறைய ரன்களை குமிச்சவங்க தான் அம்பத்தி ராய்டு. அவங்களோட சிறப்பான ஆட்டத்தை பார்த்துட்டு தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒன்டே மேட்ச்ல நம்ம இந்திய அணியில விளையாடுறதுக்கு அம்பத்தி ராய்டோட பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோயோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால அம்பத்தி ராய்டால இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில விளையாட முடியாது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய அணியில அம்பத்தி ராய்டோட பேர் வந்து இடம் பிடிச்சிருந்தது. ஆனா இந்த யோயோ டெஸ்டால அம்பத்தி ராய்டும் இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சரி கிரிக்கெட் வீரர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்திய அணியில இடம் பிடிச்சும் இந்த யோயோ டெஸ்டால முகமது ஷமீஸ் வந்து இந்திய அணியிலேருந்து வெளியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.